ஹலோ, வெல்கம் டு சர்வைவர் ரிவ்யூ டே 19. இன்றைக்கும் சிங்கிள் ஹோஸ்ட் தான். இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், மொதல் விஷயம் வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தாங்க. அது என்ன கதைன்னு தெரியல. அது வந்து ஒரு லவ் ட்ராக் மாதிரி போடுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த நபர் வந்து கல்யாணம் ஆனாராச்சு. அது எப்படி என்ன குழப்பம் தெரியல. எஸ், நந்தாக்காக ஐஸ்வர்யா வெயிட் பண்ணிருந்தாங்க. அண்டு அப்போ வந்து லக்ஷ்மி பிரியாவும் ஐஸ்வர்யாவும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷனில் வந்து லக்ஷ்மி பிரியா கேட்குறாங்க, ஒரு வேளை நந்தாவை பிடிச்சி வச்சுட்டு வேறு யாராவது அனுப்புனாங்க உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கணும், உமாபதி அப்படின்னு சொல்லுவாங்க. உமாபதியா அப்படின்னு எல்பி சொன்னோன்னே, ஆமாம்மா, ஹீஸ் அ ஃபன் கண்டென்ட் அப்படின்வாங்க. அண்ட் ஒருவேளை விக்ரம் தம்சா கூட ஓகே அப்படின்னு சொல்லி எல்பி சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கேப்டன் யாராக இருந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு முடிவில் இருக்காங்க போல இருக்குது. நந்தா அமுச்சுட்டு வேறு யாராவது கிடச்சா கூட ஓகேன்ற மாதிரி இருக்காங்க போல இருக்குது மைண்ட் செட்டு. பட் ஸ்டில் ஐஸ்வர்யா வந்து நந்தா இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் ஏன் அனுப்ப மாட்டாங்க, என்னாச்சு தெரியலையே, ஏன் இவ்வளோ நேரம் நைட்டே வந்துடுவார்னு வச்சுனேன் அப்படி இப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டுருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் காடர்களோட ட்ரைபில் பார்க்கும்போது நந்தா அங்கே இருந்தார். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காஃபி குடித்தோன்னு அவர் வந்து ரொம்ப உற்சாகமாக ஃபீல் பண்ணார். ஸோ தேங்க்யூ சொல்லிட்டு அவர் வந்து கண்ணே கலைமானே பாட்டெல்லாம் பாடி அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, அங்கேருந்து விடைபெறுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் பாடி சந்தோஷமாக வெளியானார். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க வேடர்கள் டீம். ஸோ உள்ளே வந்தோடனே எல்லாரும் ரிசப்ஷன் பயங்கரமாக வச்சு கட்டி பிடிச்சி எல்லாம் பயங்கரமாக, என்ன ப்ரோ நீங்கள் வரமாட்டீங்கன்னு சார், ராத்திரியே வரீங்க நினச்சோம், நீங்கள் என்ன விடிய விடிய அங்கே உட்காந்துட்டீங்க, அப்படியே இருந்துருங்களோ அப்படின்னு நினச்சோம் அப்படின்லாம் பேசி ஜாலியாக எல்லாம் கட்டி பிடிச்சி எல்லாம் இது பண்ணாங்க. அண்ட் இப்போ என்ன ஆச்சுன்னா, ரெண்டு ட்ரைப்புக்குள்ளார இருக்கிற ஒரு ஒற்றுமை பாதிக்கப்படுது. ஒரு சில விஷயங்கள் வந்து அரசல் புரசலாக நடக்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுத்தும் போல இருக்குது, ஒரு விரிசல் வரும் போல இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேடர்கள் டீமில் பார்த்தீங்கன்னா நந்தாக்கும் அம்சத்துக்கும் உள்ள ஒரு சின்ன ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா அந்த போன ரிவார்ட் டாஸ்கில் வந்து தோற்று போனது காரணம் வந்து அம்சத் தான். அவர் வந்து லிம்ப் பண்ணிகிட்டே இருந்தார், அவர் சரியாக ஃபிட்டாக இல்லை. ஸோ அவரை நம்ம வந்து எலிமினேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலான்னு சொல்லி நந்தா வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஹீ இஸ் ஆல்சோ இன் டாக்ஸ் வித் ஐஸ்வர்யாட்டே பேசிட்டாரு, அண்ட் ஆல்சோ டு லக்ஷ்மி பிரியா. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து வீக்காக இருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் லக்ஷ்மி பிரியா சைடில் அம்ஜத் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இதை வச்சுட்டு எப்படி வந்து இவர் ஜட்ஜ் பண்ணலாம், ஆக்சுவலாக ரவி அண்ணா கூட தானே அப்படி இருக்கிறாரு, அவரும் உடம்பு உள்ள இருக்காரு அப்படின்னு. ஆனால் என்ன தான் டார்கெட் பண்ணிட்டாங்கன்றது வந்து அம்ஜத் வந்து உணர்ந்துட்டார். ஸோ இப்போ வந்து சுதாரிச்சுட்டு அவர் வந்து நாராயண்கிட்ட பேசுகிறாரு, லக்ஷ்மி பிரியா பேசுகிறாரு, சொல்கிறாரு யாருன்றது வந்து கிளியராக இருக்குது, அவங்களுக்கு வந்து என்ன தான் டார்கெட்டாக வச்சுருக்கிறாங்கன்ற மாதிரி அம்சத்துக்கு வந்து உள்ள மைண்டில் செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவங்களுக்குள்ளார நிறைய அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் உட்காந்து பேசி அது பெரிய ப்ராப்ளம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் நந்தா கூப்பிட்டு என்ன சொல்லிட்டா அப்படின்னா, இம்யூனிட்டி டாஸ்க் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து யார் இம்யூனிட் ஆகிறாங்கன்றதை பற்றிலாம் நம்ம சிந்திக்க தேவையில்ல. நம்ம வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லோரும் வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடுற மாதிரி ஒரு நிலைமையாச்சு. இண்டிவிஜுவல் கேம் வந்து இப்போ ஆடக்கூடாது, போகணும், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், இம்யூனிட்டி டாஸ்க் வந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் யார் நம்ம எலிமினேட் பண்ணோன்றது வந்து அப்போ பார்ப்போம், இல்லைனா நம்ம வந்து நம்மளுடைய கேம் பாதிக்கப்படும் அப்படின்னு. எவ்ரிபடி வில் அக்ரி டு தட் அண்ட் தென் ஒரு முடிவுக்கு வந்து சரி நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கணும்னு சொல்லிவிட்டு வரோம். அங்கே காடர்கள் டீமில் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. காலையில் வந்து என்ன, விஜயலட்சுமி கொஞ்சம் சுடசுட கோபமாக ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அது வந்து அந்த சூழல் நினைக்கிறேன், டிப்ரெஷன், தனியாக இருக்கிறாங்க, ஒன்றும் யார் அந்த அஞ்சாறு பேர் முகத்தையே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் போல இருக்குது, யார் எது செஞ்சாலுமே கோபம் வரதான் செய்யும் போல இருக்குது. பாத்திரங்கள் சொல்லி ராம் கிட்ட சொன்ன, ராம் பாட்டெல்லாம் பாடி ரொம்ப நேரம் ஆகிட்டார், ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு போல ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகிட்டார். ஒரு பாத்திரத்துக்கு கழுவு, அதில் ஒரு கோவம் வந்து அவங்க கத்தி ஒரு பிரச்சனை ஆச்சு. பட் அதுக்கப்புறமா அது ஜாலியாக பேசி சுமூகமாக முடிச்சிட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ராம் வந்து உமாபதியை கூட்டிகிட்டு போய் பேசும்போது அவர் சில விஷயங்கள் பேசி அதில் வந்து அவங்களுக்குள்ளார ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகி அது வந்து ஒரு பிரச்சனையாக உருவாச்சு. ஸோ அந்த பிரச்சனை வந்து அங்கேயே முடியாமல் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மொத்த ட்ரைபும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே லைக் விக்ராந்த் கோவப்பட்டாப்புல, உமாபதியும் கோவமாயிட்டாப்புல, அண்ட் ராமுக்கும் கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. எல்லாருமே ரொம்ப கோபமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடுச்சு. ஆனால் அதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அவங்களுக்குள்ளார ஒரு டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு, அதை பேச்சப் பண்ண பார்த்தாங்க. ஆனால் பட் ஸ்டில் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவங்களுக்குள்ளார ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து
காடர்கள் டீமில் வந்து ஒருவேளை ட்ரைபல் பஞ்சாயத்து போனால் ராம தான் வெளியாக்குவாங்களான்ற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீம் ட்ரைப்லேயுமே வந்து ஆறு ஆறு பேர் இப்போ இருக்கிறாங்க, பட் அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வருது. அது வந்து இப்போ வந்து அதை அழகாக பேட்ச் பண்ணி போயிட்டாங்கன்னா இண்டிவிஜுவல் கேம் வரும்போது டாஸ்க் வரும்போது ஈஸியாக இருக்கும். இப்போவே பிரிஞ்சு ரெண்டு ரெண்டு குரூப்பெல்லாம் பிரிஞ்சாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது பிரச்சனை தான் வரும். பட் இந்த எபிசோடில் நான் கற்றுக்கிட்ட ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஒற்றுமை, ஒற்றுமை வந்து ரொம்ப முக்கியம். யூனிட்டி வந்து ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டி இல்லைன்னு வச்சிங்களேன் ரொம்ப கஷ்டம், அது வந்து மூவ் பண்ணவே முடியாதுங்க. நடுவில் ஏதாவது பிரச்சனைன்னு வந்து பிளவு ஏற்பட்டுச்சுன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு வந்து இங்கேயும் வேலை நடக்காது, அங்கேயும் வேலை நடக்காது, இங்கேயும் எதுவும் சாதிக்க முடியாது, அங்கேயும் சாதிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ வந்து நிறைய இடங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒற்றுமை ரொம்ப முக்கியம். ஒரு என்ன சொல்கிறது, சமூகத்துலேயும் ஒற்றுமை தேவைப்படுது, அதில் ஒரு ரெண்டு குரூப் ஆகிட்டாங்கன்னா கூட ரொம்ப பிரச்சனை தான். ஸோ அது மாதிரி இப்போ வந்து இவங்களோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அப்பப்போ அந்த சொல்கிறாங்கள வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்து இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகள் ரொம்ப பாதிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராம் வந்து பேக்கப் பேக்கப்னு சொல்கிறார்ல, அது வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, விக்ராந்தும் உமாபதியும் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு வந்து அதே மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கும் போது எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அதாவது எங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கனால நீங்கள் வந்து வந்துடுவீங்க அப்படின்னு கிடையாது. அது உமாபதி சொன்ன மாதிரி அப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருந்திருந்தால் அவர் சர்வைவர் வந்துருக்கு தேவையில்ல. அப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் அவங்க என்ன வேணால் சாதிச்சிருக்கலாம். பேக்ரவுண்ட் இருக்கிறது இல்லைங்க, பேக்ரவுண்ட்ன்றது வந்து ஒரு சும்மா ஒரு அட்ரஸ் மாதிரி தான். அந்த விசிட்டிங் கார்டு சொல்கிற மாதிரி விசிட்டிங் கார்டு வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்குன்னு வந்து உழைச்சி நம்மளாக செஞ்சால் தான் அதை பண்ண முடியும். இல்லைன்னா யாராக இருந்தாலுமே வந்து அட்ரஸ் இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது, பேக்கிங் இருக்குது, அப்படிலாம் வந்து ஒன்றுமே நடக்காதுங்க. அதுவும் சினிமாவில் வந்து சுத்தமாக அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ நான் வந்து ரெண்டு பேரோட சார்பிலையும் யோசிச்சு பார்க்குறேன், ராமோட சார்பிலையும் யோசிச்சு பார்க்குறேன். ராமை வந்து எல்லாருமே கொஞ்சம் அதிகமாக கிண்டல் பண்ணுறாங்கன்றது வந்து உண்மை, அது வந்து கொஞ்சம் குறைக்கணும். அவங்களும் அதை வந்து ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வந்து அந்த ஃபன் வந்து எரிச்சல் உண்டாக்கும். யாராக இருந்தாலுமே இப்போ ராமோட இடத்துல நான் இருந்தாலும் எனக்கும் எரிச்சல் உண்டாக்க தான் செய்யும். அதாவது ஓரளவுக்கு தான் வந்து ஒருத்தங்களை வந்து நம்ம கிண்டல் பண்ண முடியும். ஒருத்தர் கிண்டல் பண்ணலாம், ரெண்டு பேர் கிண்டல் பண்ணலாம், எல்லோரும் நிறைய பேர் கிண்டல் பண்ணும்போது அது ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ராம் இஸ் கோயிங் த்ரூ. அண்ட் ராம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து இப்படி காட்டுறாரு, உங்களுக்கு பேக்கப் இருக்குது, பேக்கப் இருக்குன்னு. ஸோ அதையும் வந்து அந்த பேக்கப்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாருன்னா நல்லாயிருக்கும், அண்ட் அவங்களும் வந்து குறைக்கணும். ஸோ திஸ் இஸ் த டூ திங்ஸ் ஐ லேர்ன்ட்ங்க இன்றைக்கி எபிசோடில் வந்து ஒற்றுமை ரொம்ப முக்கியம். ஒரு குரூப்பாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஒற்றுமை இல்லைன்னா அது வந்து ரொம்ப பிரச்சனையாயிடும். பட் அலையன்ஸ் வைக்கணும், பட் அதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அவசர அவசரமாக அலையன்ஸ் வைக்கிறாங்களோ ரொம்ப தெரியல, பட் அம்சத் வந்து ரொம்ப கிளவராக ப்ளே பண்ணுறாரு. அவருக்கு தெரிஞ்சிச்சு லக்ஷ்மி பிரியா அண்டு அம்சத் மட்டும் தான் தனியாக இருக்கிறாங்க, அந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யா ரவி நாராயணன் நந்த ஒரு குரூப்பாக இருக்காங்கன்னு. ஸோ அம்சத் வந்து நாராயணன் இழுக்க பார்க்குறாரு. அண்டு ஏன் ஐஸ்வர்யா நந்தா பண்ணுற பிரச்சனை தப்பெல்லாம் வந்து சுட்டி காட்ட மாட்டுறாங்கன்றதெல்லாம் அவர் சொல்கிறாரு. ஸோ அங்கேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இங்கே வந்து ரொம்ப க்ளீன் கிளியர் கட்டாக தெரியுது காடர்கள் டீமில். ஒரு வேளை இப்போ வந்து அவங்க ஒரு இம்யூனிட்டி டாஸ்கில் தோக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ராம தான் எல்லாருமே வெளியாக்குவாங்க. அண்டு இதில் என்னென்னா இன்னும் வந்து அந்த பெண்டன் கிடைக்கல. ஸோ பெண்டன் கிடச்சி ஒருவேளை இம்யூனிட்டி டாஸ்கில் காடர்கள் தோத்தாங்கன்னா ராமுக்கு கிடச்சிச்சின்னா ராம் திருப்பி வந்துடுவார். சூடு பிடிக்குது, கொஞ்சம் விரிசல் ஏற்படுது. இதெல்லாமே வந்து நமக்கு நம்மளோட ப்ரோக்ராம் பார்க்கணுன்ற ஆர்வத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் சேனலோட. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி உள்ள படிப்பினை ஒற்றுமையாக இருப்போம், சண்டை போட வேணாம், எதுவுமே எதுலேயுமே நம்மளுக்கு உள்ளார டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் குடும்பத்திலே இருந்தால் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உடனே பேசி அதை வந்து சரிப்படுத்திட்டால் எல்லாமே சரியாயிடும். ஸோ கண்டினியூ வாட்சிங் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு எபிசோடில் முடிஞ்சால் ரெண்டு ஹோஸ்ட் தான் வரும். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் யுகி. பை பாய்.